இயேசுவில் பிரியமுள்ள என்னுடைய அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதரான நம்முடைய அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, புதிய வருடத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை இந்த நேரத்தில் இங்கு வந்து இறை ஆசிரியை பெற வந்த அனைத்து மக்களுக்கும், இதை இணையதளம் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். அதோடு சேர்த்து இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நிறைவான வருடமாகவும், ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கின்ற, பாதுகாப்பு அதிகமாக இருக்கின்ற ஆண்டாகவும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பிற்குரியவர்களே, என்னுடைய நற்செய்தி என்ன அப்படின்னா, இயேசு பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு தரார். ஆண்களின் எண்ணிக்கை மட்டுமே 5000, அப்போ பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் சேர்த்தா ஏறக்குறைய 15-20,000 வரை செல்லலாம் என்பது வல்லுநர்களின் கணிப்பாக இருக்கின்றது. இந்த நிகழ்வு நமக்கு 4 உண்மைகளை எடுத்துக்கொடுக்கின்றது. முதல் உண்மை என்ன அப்படின்னா, சீடர்களின் அவர்களுடைய சுயநல பாடு இந்த நிகழ்வின் மூலமாக வெளிப்படுகின்றது. இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கிறத ஒரு கதையை பார்க்கலாம். இயேசு தன்னுடைய சீடர்களை மட்டும் கூட்டிட்டு ஒரு தனிமையான இடத்துக்கு போகிறார். எதுக்குன்னா, அவர்களுடைய படிப்பினைகளை சொல்லி கொடுப்பதற்கு. அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட கலிலேய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு போகிற இடத்துக்கு அவருக்கு முன்னாடியே போயிடுறாங்க. அதுவும் எவ்வளோ பேருன்னா, நிறைய மக்கள், பெரும் திரளான மக்கள் போயிடுறாங்க. ஆகவே இயேசு அங்கே போனதுக்கப்புறம் தன்னுடைய சீடர்களுக்கு மட்டுமல்ல, அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் தன்னுடைய படிப்பினைகளை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போனனால இருட்டாயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு, அவங்க சாப்பிடவும் இல்லை. இப்போ சீடர்களுக்கு பசி, அதனால் என்ன பண்ணுறாங்க, சீடர்கள்கிட்ட உணவு இருக்குது ஆனால் அவங்களால சாப்பிட முடியாது. அவ்வளோ மக்களை வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிட முடியும்? அதனால் இயேசுக்கிட்ட போய் சொல்கிறாங்க, மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் முதல்ல நம்ம அனுப்பிடலாம், அனுப்பிட்டு அவங்க பக்கத்தில் இருக்க ஊர்கள் பட்டிகள் எல்லாம் போய் எங்கேயாவது ஹோட்டலில் அங்கங்கன்னு சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளும் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை சீடர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். இதை இயேசு மறைமுகமாக கண்டிக்கின்றார். என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் உங்களுடைய உணவுகளை அவங்கக்கிட்ட கொடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சீடர்கள் திரும்ப கேட்குறாங்க, எப்படி இவ்வளோ உணவு அவங்களுக்கு பத்தாது, இல்லை வெளியில் போய் தங்கக்கிட்ட இருக்க பணத்துக்கு வாங்கினாலும் இவ்வளோ பேருக்கு உணவு அளிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுடைய முடியாது என்ற எண்ணத்தை முடியும் என்ற வகையில் அவர்களிடம் இருந்த உணவை பலகி பெருக செய்கின்றார். அந்த உணவு மூலமாக அங்கிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த நாளில் இயேசு உணவு அளித்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, சீடர்களின் சுயநல பாட்டை பொதுநலமாக மாற்றியிருக்கின்றார். நம்ம மக்களுக்காக இருக்கிறோம், இங்கே மக்கள் தான் முதலிடம், அவர்கள் எல்லாரும் சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம். இதை வெளிப்படுத்தும் வண்ணமாக தான் அவங்க சாப்பிட்டுட்டு மீதி இருந்த கூடைகளின் எண்ணிக்கை 12, அங்கே இருந்த சீடர்களின் எண்ணிக்கையும் 12. அன்பிற்குரியவர்களே, இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இயேசு இரண்டாவது மோசே என்பதை விளக்குகின்றார்கள். மோசே பாலை நிலத்தில் எகிப்திலிருந்து வந்து கொண்டுட்டு வந்த மக்களெல்லாம் கொண்டுட்டு வந்து நிற்பாடிட்டார். கொஞ்ச நேரம் அவங்க பசியில் வாடுறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாவது ஏதாவது சாப்பாடு கிடச்சிருக்கோம், தூங்குறதுக்கு இடம் கிடச்சிருக்கும். மோசேவை நம்பி இப்படி வந்தால் பாலை நிலத்தில் ஒன்றுமே இல்லாமல் வெயிலில் படுத்துருக்குறோம், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல மோசேவை திட்டுறாங்க, கடைசியில் கடவுளையும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மோசேவின் வேண்டுதலின்படி விண்ணகத்திலிருந்து மண்ணா பொழியப்பட்டது, அவர்கள் வயிறார உண்டார்கள். இப்போ அதே நிகழ்வை ஒத்த நிகழ்வாக இப்பொழுது நற்செய்தியில் நம்ம வாசிக்க கேட்ட நிகழ்வும் இருக்கின்றது. இதன் மூலமாக இயேசு வந்து இரண்டாவது மோசே என்று அழைக்கப்படுகின்றார். இது ரெண்டு வந்து இறையியல். இப்போ பொது வாழ்க்கைக்கு போகலாம். பொது வாழ்க்கைக்கு போகிறப்ப நம்முடைய சமுதாயத்தை பாருங்களேன், ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ரொம்ப வசதி வாய்ப்போட ஆடம்பரமாக வாழக்கூடிய மக்கள் ஒரு புறம், இன்னொரு பக்கம் பாருங்கள், அத்தியாவசிய தேவைக்கே கஷ்டப்படுற வறுமையிலும் பசியிலும் பிணியிலும் வாழக்கூடிய மக்கள் இன்னொரு பக்கம். சாப்பாட்டையே உதாரணமாக எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் தேவைக்கு அதிகமான, உடலுக்கு தேவையில்லாத எல்லா உணவையும் சாப்பிடக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. உணவை தேவைக்கு அதிகமாக வீணடிக்கிற மக்களும் இருக்காங்க. இதெல்லாம் போக நிறையா சாப்பிட்டுட்டு செரிக்க முடியாமல் அதுக்கு மாத்திரை மருந்துகளை எடுக்கக்கூடிய மக்களும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்களேன், ஒருவேளை சாப்பாட்டுக்காக இரவு பகலாக உழைக்கக்கூடிய ஏழை மகன்களும் இந்த ஊரில் இருக்காங்க, இந்த நாட்டில் இருக்காங்க. பசியிலும் பிணியிலும் கல்வியை ஒழுங்காக படிக்க முடியாத மாணவ மாணவிகள் இருக்காங்க. ஊட்டச்சத்து ரொம்ப கம்மியாகி எலும்பும் தோலுமாக இருக்கின்ற நிறையா மனிதர்களை நம்முடைய சமுதாயத்தில் பார்க்க முடியும். ஏன் இப்படிப்பட்ட பிளவு நம்முடைய நாட்டில், நம்முடைய ஊர்களில், நம் வாழ்கின்ற சமுதாயத்தில் இருக்குது? இதுக்கு யார் காரணம்? கடவுள் தான் காரணமா? படைச்சிருந்தா எல்லாத்தையும் பணம் படைத்தவர்களாக, வசதி வாய்ப்பு இருந்தவர்களாக படித்திருக்கலாம், இல்லை எல்லாரையும் ஏழைகளாக படிச்சிருக்கலாம். எதுக்கு இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளோடு கடவுள் படைத்தார் என்ற கேள்வியோடு முன்னெடுத்து சிந்திக்கும் பொழுது, இதற்கு காரணம் கடவுள் இல்லை என்பதே முதன்மையான பதில். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தை கடவுள் படைக்கிறப்ப நீர் வளம் இருந்துச்சு, நிலம் வளம் இருந்துச்சு, நல்ல காற்று இருந்துச்சு,
மனுஷனுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய எல்லா வகை உணவுகளையும் உள்ளடக்கிய இயற்கை வளம் அதிகமாக இருந்துச்சு. கடல்வாழ் உயிரினங்கள் இருந்தது, பறவைகள் இருந்தது, விலங்குகள் இருந்தது. இது எல்லாம் மனிதர்களுக்காக, மனிதர்களுடைய தேவைகளுக்காக கடவுளே படைச்சி மனுஷங்க கையில் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ மனுஷங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொன்றையும் தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட ஸ்டோரி அப்படியே விட்டுருவோம். இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய சமுதாயத்தில் தண்ணி பிரச்சனை, ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு தரமாத்தாங்க. காற்று பிரச்சனை, அதை வச்சு ஒரு பெரிய அரசியலே போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி கடல் நீராக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு நம்மளால் மாசுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மாசுபடுத்திட்டோம். இது கேட்கறதுக்கு சமுதாய பிரச்சனையாக தெரியலாம், ஆனால் இது ஆன்மீகம் கூட தொடர்பில் உடைய ஒரு பிரச்சனைகள் தான். ஏன்னா கடவுள் உண்டாக்கி நம்முடைய கைகளில் கொடுத்த ஒரு சில இயற்கை பொருட்களை நாம் அத்திமீறி அழித்து வருகின்றோம் என்பது தான் உண்மை. அதனால தான் இன்னைக்கு சமுதாயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒரு சில பேர் வளர்ச்சி அடைஞ்சு மேலே போய்கிட்டே இருக்காங்க, இன்னும் சில பேர் வீழ்ச்சி அடைஞ்சு கீழே போய்கிட்டே இருக்காங்க. இதற்கு காரணம் நாம இல்லாவிட்டாலும் ஒட்டுமொத்த மனித சமுதாயம் தான் இதற்கு காரணமாக இருக்கின்றது. இன்னைக்கு காலையில் பிரசங்கம் வைக்கிறப்ப நம்முடைய அருட்தந்தை ஒரு சின்ன வசனம் சொன்னார், இந்த சமுதாயத்தில் எதெல்லாம் மாற்ற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மாற்ற முயற்சி செய்யுங்க, எதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் உங்களை மாற்றிக்குங்க அப்படின்னு சொன்னார். நாம் வாழ்கின்ற சமுதாயத்தில் சில நேரங்களில் சில அநீதிகள் நம்மளை சுற்றி நடக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கடவுள் கொடுத்த கண்ணை பயன்படுத்தாமல் கண்கள் இருண்டும் குருடர்களாக மாறிவிடுகின்றோம். அப்படி இருக்கு இல்லையா, தவறான விஷயங்களை கேட்குறோம், அதை காதில் கேட்டும் கேட்காத செவிடர்களாக இருந்து விடுகின்றோம். நம்ம இறை வார்த்தைகளை செவிடர்களையும் குருடர்களையும் பார்க்கின்றோம். ஆனால் உண்மையாக இந்த சமுதாயத்தில் கிறிஸ்தவர்கள் நம்மளை சுற்றி நடக்கிற அநீதிகள் எதையும் தட்டி கேட்காமல், கேட்டும் கேட்காமல் போல், பார்த்தும் பார்க்காமல் போல் செல்லும் பொழுது நாமும் குருடர்கள் தான், நாமும் செவிடர்கள் தான். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. நீங்கள் போய் வீட்டில் யோசிச்சு பாருங்கள், இது நிதர்சனமான உண்மையாக கூட தெரியலாம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பசி, நம்முடைய பிணி, நம்முடைய நோய்க்கு காரணம் நாம் மட்டுமல்ல, நம்முடைய ஒட்டுமொத்த மனித குலமும் தான் காரணம். ஆகவே இந்த நாளில் நம்ம எப்படி சிந்திக்கலாம் அப்படின்னா, பசி, பிணி, நோய், இது ஒன்று நமக்கு இருக்கலாம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம். ஆகவே இவர்களுக்கு நம்மால் எந்தெந்த உதவிகளை செய்ய முடியுமோ அந்தந்த உதவிகளை நம்மால் செய்ய வேண்டும். இந்த அந்தோனியாருக்கு வந்து பண்ணு கொடுக்குறாங்க. இது கூட ஒரு ட்ரெடிஷ்னலான ஒன்று தான். கப்புச்சின் துறவிகள் முன்னாடி இருந்தப்போ அசிசியார் இருந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கப்புச்சின் குருக்கள் எங்கெங்கெல்லாம் மடத்தில் இருக்கிறாங்களோ அங்கே ஏழை எளிய மக்கள்லாம் வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து அதிகமாக பிரெட்டு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதன் வழியாக வந்தது தான் அந்தோனியார் பன். இருந்தாலும் இந்த அந்தோனியார் பண்ணுக்கு பின்னாடி ஒரு புனித கதை ஒன்று இருக்குது, ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குது. இந்த நிகழ்வு இங்கே இருக்கிற யாருக்காவது தெரியுமா, அந்தோனியாருக்கு ஏன் பண்ணு கொடுக்குறாங்க? மற்ற எந்த ஒரு புனிதருக்கும் பண்ணு கொடுக்க மாட்டாங்க, பொங்கல் கொடுப்பாங்க, வேறு ஏதாவது கொடுப்பாங்க. ஆனால் அந்தோனியாருக்கு மட்டும் எல்லா கோயிலையும் செவ்வாய்க்கிழமை, அது இல்லாமல் ஜூன் மாதங்களில் பண்ணு கொடுப்பாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு புனித நிகழ்வு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சால் கை தூக்குங்க. யாருக்கும் தெரியல, அப்போ நான் தைரியமாக சொல்லலாம். என்ன நிகழ்வுனா, ஒரு வாட்டி ஒரு அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவருடைய குழந்தை என்ன பண்ணுதுன்னா, ஒரு நிகழ்வு சொல்லுது, அந்த குழந்தை சுடு தண்ணிக்குள்ளே கீழே விழுந்துட்டா, அதனால் வந்து ரொம்ப இறக்கும் தருவாய்க்கு போயிட்டாங்க. இன்னொரு நிகழ்வு சொல்லுது, அந்த குழந்தை ஏற்கனவே இறந்து போயிருந்தா வீட்டில் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இது ரெண்டுத்தில் எது உண்மைன்னு தெரியல, ஆனால் அந்த குழந்தை இறக்கும் தருவாயில் இருக்கின்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தையை தூக்கிட்டு பதுவாவில் இருக்கிற அந்தோனியார் திருத்தலம், அந்தோனியார் இருந்த இடத்துக்கு அந்த கோயிலுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற குருக்கு கிட்ட, அந்தோனியார் அங்கே இல்லை, அங்கே இருக்க கப்புச்சன் குருக்கு கிட்ட காமிச்சிட்டு, என்னுடைய குழந்தைக்காக அந்தோனியார் கிட்ட வேண்டிக்குங்க, ஒருவேளை என்னுடைய குழந்தை உயிர் பெற்று மீண்டும் வந்தால் என்னுடைய குழந்தை எவ்வளவு கிலோ வெயிட் இருக்காங்களோ, எவ்வளவு எடையில் இருக்காங்களோ, அவ்வளவு எடைக்கு நிகரான பண்ணு வாங்கிட்டு வந்து நான் அந்தோனியாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போகிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அந்த குழந்தை அந்த ஒரு ரெண்டு நாட்களுக்குள்ள உயிர் மீண்டும் பெற்ற ஒரு பிள்ளையாக பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆகவே அந்த நிகழ்வின் மூலம் அந்த பெண் வந்து பண்ணு கொடுக்குறாங்க. அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுக்கும் அது தெரியுது. அதனால் அந்த கோயிலுக்கு யார் யாரெல்லாம் வேண்டுதல் பண்ண வராங்களோ எல்லாரும் அதே மாதிரி வேண்டுதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இது நடந்துச்சுன்னா நான் எனக்கு வந்து அந்தோனியாருக்கு பண்ணு கொடுப்பேன், பண்ணு கொடுப்பேன்னு வேண்ட ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் எல்லா திருத்தலங்களிலும் அந்தோனியாரின் திருவிழாக்கள் கொண்டாடப்படும் பொழுதும், நவ நாட்கள் கொண்டாடப்படும் பொழுதும் அந்தோனியாருக்கு பண்ணானது கொடுக்கப்படுது. இந்த நிகழ்வுக்கும் இன்றைய நற்செய்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, தொடக்க காலகட்டத்தில் மோசே விண்ணகத்திலிருந்து கொண்டு வந்த மன்னா, இன்றைய நற்செய்தியில் இயேசு பசியாக இருந்தவர்களுக்கு கொடுத்த உணவு, நம்முடைய அந்தோனியார் ஏழைகளுக்கு உதவிய அந்த குணம், நம்முடைய கப்புச்சின் துறவிகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற விதம், இது எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. இந்த நிகழ்வு உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, நாம் நம்முடைய குடும்பத்தை மட்டும்
பார்த்து கொள்கின்ற ஒரு நபர்கள் அல்ல, மாறாக கிறிஸ்தவர்கள் என்னும் பொழுது நம்முடைய சமுதாயத்தில் ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கும் நாம் நிறைவாக உதவி செய்ய வேண்டும். ஒருத்தவங்க பசியாக நம்ம கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நம்மளை விட்டு போகிறப்ப திரும்ப அதே பசியோடு போகக்கூடாது. கடைசியாக ஒரு சின்ன நிகழ்வு, நியூ இயர் முடிஞ்சிருச்சு, அதுக்கு அடுத்த நாள் ஒரு சின்ன ஃபோட்டோஷாப் ஒரு வேலையாக பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டுடியோவுக்கு நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தேன். கடைக்கு எதிர்த்த மாதிரி கல்லூரி மாணவிகள் ஒரு மூணு பேர் இருந்தாங்க. அவங்க முன்னாடி ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை கையில் இன்னொரு குழந்தை தூக்கிக்கிட்டு பிச்சை கேட்குறாங்க. நான் அப்போ தான் அங்கே போய் நின்னேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அந்த காலேஜ் பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்கக்கிட்ட காசு இருக்காதுல்ல, அதனால் கொடுக்கல போல். நான் இப்போ போய் அந்த பிள்ளைக்கிட்ட, அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா, இல்லை நீங்கள் காசு கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன் போய் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா சொல்லுங்கள், நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள ஒரு ஹோட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் சாப்பாடும் வாங்கி கொடுத்தாச்சு. சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் கூட உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் நம்ம ஹவுஸ்க்கு வந்துட்டேன். வரப்பெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி, நியூ இயர்க்கு முடிச்ச அடுத்த நாளே ஒரு சின்ன உதவி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹவுஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு குற்ற உணர்வு, ஒரு வேலைக்கு தேவையான உணவை நம்ம கொடுத்துட்டோம், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் அப்படியே தானே இருக்குது. அந்த பிச்சை எடுக்கும் தொழில் அது அப்படியே தானே இருக்குது. மதிய உணவுக்கு என்ன பண்ணுவாங்க, இரவு உணவுக்கு என்ன பண்ணுவாங்க, இல்லை அவங்களுடைய கையில் வச்சுருக்க அந்த குழந்தையுடைய எதிர்காலம் என்ன ஆகும், இது மாதிரி பல கேள்விகள் அன்று முழுவதும் எனக்குள் எழும்பி கொண்டே இருந்தது. ஆகவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மால் முடிந்த மாற்றத்தை நம்முடைய சமுதாயத்தில் நாம் கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். ஒன்று, ஒருவேளை மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை என்றால் நாமே மாறிக்கொள்வது நல்லது.